குட் பிலிம்ஸின் 90வது படைப்பு ஆர்.பி. சௌத்ரி வழங்கும் ஜீவா அருள்நிதி இணைந்து நடிக்கும் களத்தில் சந்திப்போம் பிப்ரவரி 5 முதல். பின்னால் வளையை திருப்பான், உந்தன் தலையை இடுப்பான், கண்ணை கட்டி போகும் கபடதாரி வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதிலாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனால் முதல் கேள்வி வந்து சிங்கப்பூர்லேருந்து தஞ்சை ஜான் பிரிட்டோ கேட்டிருக்கிறார். அழகர் சாமியின் குதிரை படத்துக்காக நடிகர் அப்புக்குட்டிக்கு வந்து தேசிய விருது கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட நடிகர் வந்து சமீபத்தில் மாறாங்கிற படத்தில் நடிச்சிருந்தார். பார்த்தா படத்தில் ஒரு 4 சீனில் தான் வந்திருந்தார். முடியை வச்சுக்கிட்டு காமெடி செஞ்சுக்கிட்டு வர யோகி பாபுக்கு இணையாக வந்திருக்க வேண்டிய ஒரு நடிகர் ஏன் இப்படி வந்து வாய்ப்பு இல்லாமல் இருந்தாருன்னு தெரியலை. அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, வீரம் படத்தில் வந்து அவர் அஜித்தோட சேர்ந்து நடித்தப்போ அவருடைய கெட்டப்பை மாற்றி ஃபோட்டோஷூட்லாம் நடத்தினது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னோடய கருத்தை பொறுத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இவர் என்ன நினச்சிட்ருக்கிறாரு, ஒல்லியாக இருக்கிறவங்கெல்லாம் பாலா, ஓவராக பேசுகிறவங்கெல்லாம் ராஜாரவி நினச்சிட்ருக்காரு, சுருட்ட முடி வச்சவங்களாம் யோகி பாபுன்னு நினச்சிட்ருக்காரு. அதனால தான் அப்படி கேட்டேன். ஆமாம், அப்படிலாம் கிடையாது. அதாவது யோகி பாபு இந்த இடத்த பிடிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு திறமை இருக்குது. அவர் வந்தால் சிரிக்கிறாங்க. பட்டு இவர்கிட்ட வந்து அந்த ஹோம்ஒர்க்கு இல்லை. ஆரம்பத்தில் வந்து நகைச்சுவை நடிகராக தான் உள்ளே வந்தார். ஏதோ தப்பித்தவரி அழகர்சாமி குதிரை எங்கள் படத்தில் வந்து அவர் ஹீரோவை ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட வந்து இது நமக்கு சரியாக வராது, நம்ம தொடர்ந்து வந்து வேறு ட்ராக்கை பிடிச்சிருவோம்னு சொல்லி மீண்டும் நகைச்சுவையில் இறங்கியிருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு இடத்த பிடிச்சிருக்கலாம். அதுக்கான ஹோம்ஒர்க் இல்லைன்னு நம்ம திரும்பவும் ஒரு தடவை சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரியான பெக்குலியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தொடர்ந்து ஹீரோவா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, அதுல ஆண்டனின்னு ஒரு அவர், அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் ஹீரோவா நடிக்கலையே. அதே மாதிரிதான் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதைக்கு பொருத்தமாக ஹீரோவான ஒருத்தவங்க தானே. பழிய போய் அஜித் மேல போட்டா இருப்பாரு. அதாவது அந்த ஒரு ஃபோட்டோ வந்து என்ன விளைவை ஏற்படுத்திட போகுது ஒன்றுமே கிடையாது. இவரை வந்து தூக்கி கொண்டு மேலே கொண்டு போய் வைக்க போகிறது இல்லை, கீழே இறக்கி விட போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக அதுவரை அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபன், அவ்வளோதான். ஆமாம், அதனால் இந்த கேள்வியில் வந்து என்னத்தை பதில் சொல்கிறதுனே தெரியல. அதான் மொத்தத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அடுத்த கேள்வி வந்து விஸ்வகமலம் திருஞான சம்பந்தர் கேட்டிருக்கிறார். அப்படியா, இதில் பேர் எது ஊர் எது தெரியலண்ணா, நம்ம வீடியோ கீழே வந்திருந்தது. அப்படியா, ஆனால் அந்த பேர் ரொம்ப அழகாக இருக்குது, விஸ்வகமலம். ஆமாம், ஏன் ஏற்கனவே எடுத்து தியேட்டருக்கு காத்திருக்கும் பல சிறிய படங்கள் இருக்கும்போது எடுத்து முடித்த பெரிய ஹீரோக்களின் படங்களை மட்டும் உடனே ரிலீஸ் செய்கிறார்களே? அப்படியானால் சிறிய பட இயக்குநர்கள் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறார்கள்? ஒருவேளை தியேட்டருக்காரர்கள் இந்த சிறிய படங்களுக்கு தியேட்டர்கள் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் பேசாமல் ஓடிடிக்கு போய்விடலாமே, ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறேன். நல்ல கேள்வி தான், ஆனால் இதுக்கு நம்ம பல தடவை பதில் சொல்லியாச்சு. எப்பயுமே தியேட்டருக்காரங்களுடைய சாய்ஸுங்கிறது அந்த முன்னணி ஹீரோக்கள் முன்னணி இயக்குநர்கள் இயக்கிய படங்களை திரையிடுறதான் ஆர்வம் காட்டுவாங்க. என்னன்னா இந்த மாதிரி படங்களுக்கு தான் மக்கள் கூட்டம் வரும். மக்கள் கூட்டம் வந்தால் தான் ஹவுஸ்ஃபுல் ஆகும், பாப்கார்ன் விற்கும், பார்க்கிங் கட்டணம் வந்து நல்லா வாங்கலாம். ஆனால் பல காரணங்கள் இருக்கு. ஆனால் அந்த மாஸ்டருக்கு முன்னாடியே கொஞ்சம் தியேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா தந்தியில் கால் பக்கம் எல்லாமே சின்ன சின்ன படங்களோட விளம்பரம் தான் வந்துச்சு. ஓசி விளம்பரம் அதை விடுங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் எந்த படத்தை பார்க்க ஆர்வம் காட்டுவாங்களோ அந்த படத்துக்கு தான் தியேட்டருக்காரங்க தியேட்டர் தருவதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபேக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் நம்மளாம் தான் பேசிகிட்டு இருக்கோம். அதே சின்ன படங்கள் இப்போ தீபாவளியிலிருந்து மாஸ்டருக்கு முன்ன வரைக்கும் சின்ன படங்கள் தான் தியேட்டரில் தான் நானும் சொல்ல வந்தேன். ஆனால் 10% ஆடியன்ஸ் கூட தியேட்டருக்கு வரவே இல்லை. அதனால நீங்கள் வெறுமனே தியேட்டருக்காரங்களை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. மக்களுடைய தேர்வும் வந்து சின்ன படங்களாக இல்லைங்கிறது தான் உண்மை. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால் இயக்குநர்கள் என்ன பண்ண முடியும், அவங்க போய் எங்கள் படத்துக்கு தியேட்டர் கொடுங்கன்னு கேட்க முடியாது, புலம்பத்தான் முடியும். இன்னொன்னா அந்த படத்தை திரைக்கு கொண்டு வரதுங்கிறது தயாரிப்பாளர்களுடைய கடமை. அதுக்கப்புறம் இந்த ஓடிடியில் கொடுத்தா என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஓடிடிக்காரங்களுடைய தேர்வும் பெரிய படங்களாக தான் இருக்கு. அதுவும் அவங்க தியேட்டருக்காரங்க மாதிரி தான் இருக்கு. அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் படம் தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதை போய் ஓடிடியில் போடணுன்னு தான் ஆசைப்பட்டாங்களே தவிர, திரைக்கே வராத சின்ன படங்களை ஓடிடியில் போடணும்னு எந்த நிறுவனமும் போய் நிற்கலை. அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு ஒரு நீதி, பெரிய படங்களுக்கு ஒரு நீதி தான் பந்தயம் கட்டுவாங்க. ஆமாம், நாகை மாவட்டத்திலேருந்து வினோத்து கேட்டிருக்காருண்ண, பொங்கலுக்கு மாஸ்டர் 75% தியேட்டர்லையும் ஈஸ்வரன் 25% தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆச்சு. எல்லா தியேட்டர்லையும் மாஸ்டர் தான் வசூலை வாரி குவிக்கும் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து பல தியேட்டர்கள் வந்து ஈஸ்வரன் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறேன். அதான் இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது தியேட்டரில் வந்து பெரிய அட்வான்ஸாக கேட்பாங்க.
அப்போ அந்த பணத்தை கொடுக்க வலுவுள்ள தியேட்டருக்காரங்க கொடுத்துருவாங்க, பெரிய படத்தை வாங்கி போட்டுருவாங்க. அந்த வலு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் படத்தை மட்டும் கொடுங்க, வசூலில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட படம் தான் ஈஸ்வரன். அதனால தான் நிறைய தியேட்டர்களில் வந்து ஈஸ்வரனையும் போட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த படத்தோட விநியோகஸ்தர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விநியோகஸ்தர், தொடர்ந்து படங்களை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவருடைய நட்புக்காகவும் வந்து பல தியேட்டர்கள் வந்து ஈஸ்வரனை போட்டாங்க. நம்ம இப்ப ஈஸ்வரனுக்கு தியேட்டர் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து ஒரு படத்தை தருவாருன்னு ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு காரணமா இருக்கும் கண்டிப்பா. அடுத்த கேள்வி வந்து பிரகாஷ்ராஜ் கேட்டிருக்கிறார், 90களில் ஒரு படம் கதை அப்புறம் அது தியேட்டரில் ஓடும் நாட்களை வச்சு அதோட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது, ஆனால் இப்போ வசூலை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்க. அதுவும் ஒரு நாளில் 100 கோடி வசூல், 3 நாளில் 300 கோடி வசூல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா இல்லைனா வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்காக இப்படி சொல்கிறாங்கண்ணா? நடிகர்கள் சில லட்சங்கள் ரசிகர்களை வைத்து கொண்டு எப்படி அவருடைய படங்கள் மட்டும் கோடிகளில் வசூல் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. சார், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நீ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது கேள்வி நீங்கள் பதில் நாங்கன்னு தானே சொன்னேன், இங்கே பார்த்தா பதில் நாங்கள் கேள்வி நீங்கள் இன்னைக்கு எபிசோடே அப்படி தான் இருக்குது, கேள்வி போகணும்னு அவ்வளோ லென்த்தாக போகும், பதிலே அவங்களே சொல்லிட்டு ஆமாவா இல்லையா சொல்லுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா படங்கள் 100 நாள் 200 நாள் ஓடிச்சு, இப்போ வந்து 1 வாரம் 2 வாரம் தான் அதிகபட்சமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி படம் என்பதை தீர்மானிப்பது படத்தினுடைய வசூல் தான். இப்போ நீ அந்த காலத்தில் படம் 100 நாள் ஓடிச்சுன்னா வசூலே இல்லாமல் இப்படி 100 நாள் ஓடும். அது கரெக்டாக. ஸோ அந்த வசூலோட தான் அந்த படம் 100 நாள் ஓடும், அது வெற்றி படம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 1 வாரம் 2 வாரத்திலேயே அந்த வசூலை எட்டி 100 நாள் வசூல் வந்துருது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, மொதல் நாளும் மொதல் காட்சி முடிஞ்சவனே 100 கோடி வசூல், 200 கோடி வசூல்னு போடுவாங்கல்ல, அது வந்து ஒரு அப்பட்டமான பொய். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரசிகர்கள் தன்னுடைய அபிமான நடிகனுக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக இப்படியெல்லாம் அடிச்சு விடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த பட நிறுவனங்கள் தங்களுடைய படத்துக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தூரத்திலிருந்து பார்க்குற காரணங்கள். ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது, அது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியுது. சில பட நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்து சொந்தமாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ தமிழ்நாடு முழுக்க அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து மொத்தமாகவே ஒரு 20 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு 100 கோடி வசூல் மாதிரி பிரபகண்டா பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற ஒரு உத்தி. ஏன்னா இவங்க தானே மொத்தமாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வேறு இடத்துல சம்பாதிச்ச பணத்தை தியேட்டர் வசூல் மாதிரி கணக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. யாரோ இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு ஆள் தான் அந்த கேள்வியே கேட்டிருக்காங்க, ஏன்னா கரெக்டாக கேட்டிருக்காரு. ஆமாம், அதுதான் அதுக்கான பதில். புதுவையிலேருந்து ஆதித்யா கேட்டிருக்கிறாருண்ணே, உலகத்தரம்னு குடலை உருவி மாலையாக போடுறது, ரத்தம் தெறிக்க தெறிக்க காட்சிகளை வைக்கிறது, யதார்த்தங்கிற பேரில் ஆபாச வார்த்தைகளை அர்ச்சனை பண்ணுறது, இப்படி தான் தமிழில் வந்து படங்களை எடுக்கிறாங்க. ஆனால் திரு மஜித் மஜிதி எடுத்த அருமையான கதையம்சம் கொண்ட ஈரானிய திரைப்படங்களில் ஒரு துளி ரத்தமும் ஆபாசமும் இருந்ததே கிடையாது. அவரோட படங்களை உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே ஒரு திரைப்படத்தை உலக திரைப்படம்னு அங்கீகரிக்க ஏதேனும் அடிப்படை அம்சங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, தமிழில் ஏதோ வெறும் ரத்தம் தெரிக்கிற படங்கள் மட்டும்தான் வருதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதுவே ஆறு மாதிரியான அற்புதமான படங்கள்லாம் இங்கே வந்திருக்கு. ரொம்ப ரத்தம் தெரிக்கிற படம்லாம் கிடையாது, ஆனால் மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்ற படம் தான் 96. இன்னும் நிறைய படங்கள் பெரியரும் பெருமாள்லாம் இருக்குது. இல்லை, அவர் ராக்கி டீசரை பார்த்து கேள்வி எழுதிருக்காரு, அது கரெக்டு தான். ஆனால் இந்த உலக அங்கீகாரம் அவர் சொல்கிறாருல்ல, உலகம் முழுக்க ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது உலகத்தின் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இல்லை, அந்த மக்களால் கொண்டாடப்படணும். ஆமாம், கொண்டாடப்படணும். ஆனால் தமிழ் படங்கள் வந்து நம்ம எல்லையை தாண்டி போகிறதில்லை, அது ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். விருதுநகர்லேருந்து முகேஷ் கேட்டிருக்கிறார், பிக்பாஸ் தர்சனை வச்சு தன்னோட ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் ஒரு படம் எடுக்கிறதா அந்த மேடையிலேயே கமல் சொன்னார், அந்த படம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது அப்படி கமல்கிட்ட தான் கேட்கணும், அவர் தான் பிக்பாஸ் மேடையிலேயே அறிவித்தார். அடுத்து ராஜ்கமலுடைய ஹீரோ இவர் தான், அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேங்கிற ரேஞ்சிலெலாம் பயங்கர பில்டப் பண்ணி. நாளைக்கு முன்னாடி தானே கே சுரவிக்குமார் ஆரம்பித்தார், என்னடா அவர் தானே சொன்னார் இவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிக்பாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிச்சு அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆனால் தர்சனை வச்சு இவர் ஆரம்பிக்கிற படத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கடையில் பார்த்தா கமல் தான் அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் படத்துலேயும் நடிக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை பப்ளிசிட்டிக்காக அப்படி சொன்னாரா, இல்லை தர்சனுக்காக ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி அது சரியில்லைன்னு கைவிட்டாங்களான்னு தெரியல. ஏங்க, அவர் சொன்ன மருதநாயகம்னு பெரிய படம் எடுக்காமலே போயிட்டாங்க. அது மாதிரி அவர் கைவிட்ட படங்களே நிறைய இருக்கு, அவர் கைவிட்ட நடிகர் தானே அவர். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து விடையூர் புகழேந்தி கேட்டிருக்கிறார், கொரோனா பயம் காரணமாக தியேட்டருக்கு வர மறுத்த மக்களை விஜய் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் தியேட்டர்கள்லாம் பழையபடி சகஜ நிலைக்கு திரும்பும்னு தியேட்டர் உரிமையாளர்கள் நினைச்சது நிறைவேறிச்சா? அவருடைய திட்டம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு? வேற எந்த நடிகராவது படம் வந்திருந்தா இந்த அளவுக்கு தியேட்டர் உரிமையாளர்கள்
முன்னுரிமை கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது? நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. தியேட்டருக்காரர்கள் எதை நினைத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த எண்ணம் நிறைவேறிடுச்சு. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் அவங்க மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி விஜய்க்கு நன்றியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்த கோளாறுகள் அதெல்லாம் வேற, அது தனி வியாபாரம். பட் மக்களை திரைக்கு கொண்டு வந்தது வந்து மாஸ்டர் படங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றுக்கிறதுக்கு இடம் கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, ஐயோ இது உள்ளார போயிட்டு வெளியில் கொரோனா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அதை வந்து மறுபடியும் தியேட்டரா பார்க்க வச்சது வந்து மாஸ்டர் படம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை சூரரை போட்டு போன தியேட்டர்ல வந்திருந்தாலும் இந்த மாற்றம் நடந்துச்சு. அது ஓடிடிக்கு போயிடுச்சு. கோயத்துல இருந்து அமீன் கேட்டிருக்காருண்ணே, இந்த புளு சட்டன் மாறன் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு, அந்த படம் என்ன ஆச்சு, எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேக்குறாரு. எவ்வளவு ஆர்வம் பாருங்க, பாராட்டுருக்கா திட்டுருக்கான்னு தெரியல. அவரு இப்ப கூட ரீசெண்டா விமர்சனங்கள் எல்லாம் போறாரு, எல்லாரையும் பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஒரு படம் எடுத்தாங்கிறதே மறந்துட்டாரு. இப்ப கூட நிறைய பேர் யோசிப்பாங்க, இவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்கு இப்படி கழுவி ஊத்துறாரு, இவர் படம் வரும்போது திருப்பி பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் மக்கள் நினைக்கக்கூடும். கண்டிப்பா. ஆனா வந்து அப்படியெல்லாம் நம்ம படத்தை கழுவி ஊத்த மாட்டாங்கிற நம்பிக்கையோட தான் அவர் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கைக்கு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு படமும். இந்த இறுதி கட்ட வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டாங்க, இனி வந்து ரிலீஸ் தான். பாக்கி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுறதுங்கிறத சரியான நேரம் பார்த்து காத்திருக்காங்க. இதுக்கடையில் அந்த படத்தை ஓடிடியில் கொடுங்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்களாம், நான் வாங்கிக்கிறேன்ட்டு. அது எந்த வகையில் யார் மூலமாக ரிலீஸ் ஆகுதுங்கிறது தெரியல. ஆனால் இதுக்கெல்லாம் அந்த படம் பற்றி ஒரு ஸ்கூப் நியூஸ் இருக்குது, அதையும் சொல்லிடலாம். சொல்லிடுங்க. அந்த படத்துக்கு இசையமைப்பதும் ப்ளூ சட்டமாடியா? ஆமாம். அப்புறம் யூஎஸ்லேருந்து அரவிந்த் அர்ஜுன் கேட்டிருக்கிறார், ஒரு படத்துக்கு பாடல்கள் பதிவு செய்கிறது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுறது, இது எல்லாமே இசையமைப்பாளர் தான். அப்படின்னா அந்த படத்தில் வேலை பார்க்குற சவுண்ட் இன்ஜினியருக்கு என்ன வேலை கொடுப்பாங்க, அவருக்கும் இசையமைப்பாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல அருமையான கேள்வி, ஒரு விளக்கம் கேட்டிருக்காரு. இப்போ இசையமைப்பாளர் இசையமைக்கிறாருன்னா அந்த பாடல் ஒளிப்பதிவு பண்ணுவாங்கல்ல, அதை பதிவு செய்வது தான் அந்த சவுண்ட் இன்ஜினியர் வேலை. ரசூல் பூக்குட்டிதான். இப்போ அந்த மாதிரியான சவுண்ட் இன்ஜினியர்கள் இவங்க இசையமைப்பதை ஒரு ட்ராக்ல பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் வாய்ஸ் மிக்சிங், அதான் அந்த பாடுறது, அதையும் வந்து இவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரீரிகார்டிங் நடக்கும். ஸோ அதையும் வந்து பதிவு பண்ணுறது தான் சவுண்ட் இன்ஜினியருடைய வேலை. அதனால் இசையமைப்பாளருடைய பணி என்பது வேறு, இவருடைய பணி என்பது வேறு. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் சப்தங்களை உருவாக்குவது இசையமைப்பாளர், அதை பதிவு செய்வது சவுண்ட் இன்ஜினியர். ஆனா சவுண்ட் இன்ஜினியர்களே இசையமைப்பாளர்களான காலமும் உண்டு. இல்ல கண்டிப்பா, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. இன்னொரு கதையத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இசையமைப்பாளர் ஆதித்யன் இருக்காருல்ல, அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர். இப்ப ஏஆர் ரஹ்மான் என்னன்னா, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால விளம்பர படங்களுக்கு மட்டும் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு, அது பேர் ஜிங்கிள்ஸ் சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா, அவரா வீட்டிலேயே அந்த பஞ்சதன் ரெக்கார்டின்னு ஒரு ஒளிப்பதிவு கூட வந்து ரெடி பண்ணிட்டாரு. இப்போ அதுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியர் தேவை. அப்போ என்னன்னா, ஒரு நண்பர் மூலமா ரெஃபரன்ஸ்ல ஆதித்யன் இன்டர்வியூக்கு வர்றாரு. சரி, ஆதித்யன் யாருன்னா ஒரு சவுண்ட் இன்ஜினியர். சரி, இவர்கிட்ட வர்றாரு, இவர் அவரை இன்டர்வியூ பண்ணுறாரு, பிடிச்சி போயிடுது. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கோ நாளானிக்கோ ஜாயின் பண்ணுறேன்ட்டு ஆதித்யன் போயிட்டாரு. இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆதித்யன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னப்பா அது வந்து ஜாயின் பண்ணுறேன்ட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், வேற ஒருத்தர் சவுண்ட் இன்ஜினியராக அப்பாயின்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்திருக்காரு. என்னங்க அப்படின்னா, இல்லை சார் ஒரு தவிர்க்க முடியாத வேலை, அதனால தான் ஜாயின் பண்ண முடியல, இப்போ ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டாராம். இல்லைங்க, ஆள் போட்டாச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஆதித்யன் இசையமைப்பாளராக அறிமுகமாகி அவர் கொஞ்ச நாள் பீக்கில். அந்த மாதிரி சவுண்ட் இன்ஜினியருக்கும் ஒரு பெரிய வந்து மியூசிக் நாலேஜ் இருக்கும், இருக்கணும். திருப்பூர் வந்து சித்தேஷ் கேட்டிருக்கிறார், சில டைரக்டர்கள் மற்றவரோட கதையை திருடி படம் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்த பிறகும் கூட சில நடிகர்கள் ஏன் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்குறாங்க? கதையை பறிகொடுத்த வருங்கால இயக்குநரோட வாழ்க்கையை விட ஏற்கனவே ஜெயித்து சம்பாதிச்ச இயக்குநர்களுக்கு ஹீரோக்கள் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு பயம்தான். இப்போ கதை வந்து நல்லா சொல்லுவாங்க, அதை படமாக்க முடியாது. சில பேருக்கு கதையே சொல்ல தெரியாது, படம் பண்ணுவாங்க. இது வந்து இது இந்த தொழில் நேர்த்தியும் இந்த கதை எழுதுதலும் கிட்டத்தட்ட ஒன்றா அமையாது. அது ஒன்றா அமைஞ்சால் அது ஒரு பெரிய வரம். அதனால தான் இப்போ ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம படம் வந்து நாளைக்கு ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா என்ன வருது, அதனால தெரியாத பிசாசை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்ச பேயோட வாழறது பெட்டர்னு முடிவு பண்ணி தான் அவங்களோட தொடர்ந்து டிராவல் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனர் கதையை சுடுறாருங்கிறது தகுதி குறைவெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு தகுதியாக அங்கே மாறிடுச்சு. பல ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்ட கதையை, சார் இந்த மாதிரி ஒரு லைன் கேட்டேன், இதை கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணுங்களேன்னா எடுத்து கொடுப்பாங்க. இப்போ சமீபத்தில் பூமி பட
பஞ்சாயத்துலாம் கூட இப்படி நடந்திருக்காங்க. அதனால இங்க கதை திருட்டுங்கிறது வெட்கப்படுற விஷயமா இல்லை அப்படிங்கறத நாமெல்லாம் வெட்கப்படுற விஷயம். நன்றி நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் அனுப்பிச்சு வைங்க. நிறைய நண்பர்கள் வந்து என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணலை, என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான கேள்விகள் வருது. அதில் முக்கால்வாசி கேள்விகள் எப்படி இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே வழக்கம் போல சொல்கிறது தான், இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, இந்த ஹீரோட அடுத்த படம் என்ன, இந்த நடிகை அடுத்து யாரோட படம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேள்விகளாக கேட்குறீங்க. இதெல்லாம் கூகுளிலே இருக்கும். இதை தாண்டி மற்ற கேள்விகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த கேள்வியை எடுத்துப்போம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.